ரத்தத்தை எடுத்து ஓவியங்களை வரையும் பிளட் ஆர்ட் கலாச்சாரத்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவும், மீறி செயல்படும் தொழிற்கூடங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனை பணிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இரத்தத்தை எடுத்து ஓவியம் வரைவதன் மூலம் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும், அது சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுப்பதாகவும் கூறியிருக்கிறார். இரத்த ஓவியம் பிளட் ஆர்ட் வரைகிற அந்த பணியை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஓவியத்தை வரைவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. இன்னொருவருடைய இரத்தத்தை எடுத்துத்தான் வரைய வேண்டும் என்பது இல்லை. இரத்தம் என்பது பல உயிர்களை காக்கிற ஒரு புனிதத்தன்மை உடையது. இரத்த தானம் செய்வது என்பது இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருந்தாலும், அதை எடுத்து படம் வரைந்து அந்த இரத்தத்தை வீணாக்குவது சரியான ஒன்று அல்ல. சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுப்பது மட்டுமல்ல, பலரை நோய் பாதிப்புகளுக்குள்ளாக்கவும் செய்யும். எனவே இந்த பிளட் ஆர்ட் நிறுவனங்கள் இன்று முதல் தமிழகத்தில் தடை விதிக்கப்படுகிறது. இதை யாராவது மீறி அந்த இரத்த ஓவியங்கள் வரைவதற்கான அந்த கூடங்களை திறந்து வைத்திருப்பார்களே ஆனால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.